அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்டி சமையல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நம்முடைய சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறேன்டாக்கா? இன்றைக்கி வந்து என்னுடைய பையனுக்கும் பொண்ணுக்கும் ஸ்கூலுக்கு நான் வந்து என்ன லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தேங்கிறது தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணலான்னு இருக்கிறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்டாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நான் வந்து லஞ்சுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணேன்னு பார்த்தீங்கனாக்கா, ஸ்கூலுக்கு பீஸா பராட்டா தான். ஸோ பீஸா பராட்டாக்கு வந்து 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கலாம். ஸோ ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். ஸோ மார்னிங் நம்ம வந்து ஒரு காஃபி குடிச்சிட்டு சுறுசுறுப்பாக நெக்ஸ்ட்டு ஒர்க்கை நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்ம டெய்லியும் பார்த்தீங்கனாக்கா ஸ்கூலுக்கு நம்ம வந்து என்ன லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறது அப்படிங்கிறதே கன்ஃபியூஷனாக இருக்கோங்க. ஸோ ஒவ்வொரு குட்டீஸும் வந்து ஒன்று ஒன்று கேட்பாங்க, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கணும். ஸோ அதனால் இன்றைக்கி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து செஞ்சுருக்கலாம். என்றைக்காவது ஒரு நாள் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுத்தோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு வருவாங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா நான் பீஸா பராட்டாக்கு வந்து ஒரு 1/2 குடமிளகாவும் பன்னீரையும் நல்லா வந்து சின்ன சின்ன பீஸாக நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ கட் பண்ணதை நான் வந்து ஒரு பவுலில் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இதில் வந்து ஒரு 1/2 வெங்காயம் சேர்த்துக்கிறேன். ஸோ ரொம்ப சேர்த்துக்கல. சில குட்டீஸ் பார்த்திங்கன்னா வெங்காயம் சாப்பிட மாட்டாங்க, எடுத்து வச்சுருவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நீங்கள் வெங்காயம் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் சின்ன சின்ன பீஸாக நீங்கள் கூட வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். 1 டேபிள்ஸ்பூன் பார்த்தீங்கனாக்கா நான் ஹாட் அண்ட் ஸ்வீட் சாஸ் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் வந்து சில்லி ஃப்ரை சேர்த்துக்கிறேன். உங்கள் குட்டீஸ் வந்து எந்தளவுக்கு காரம் சாப்பிடுவாங்களோ அந்தளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. 1 டேபிள்ஸ்பூன் பார்த்தீங்கனாக்கா மிக்ஸ்டு ஹெர்ப் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நல்லா பன்னீரில் நல்லா நம்ம கூட்டாகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ டெய்லியும் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூலுக்கு லெமன் ரைஸ், கர்ட் ரைஸ், வெஜிடபிள் ரைஸ் இது மாதிரி செஞ்சு கொடுப்போம்னா, ஸோ ஒரு நாளைக்கு நீங்கள் இது மாதிரி பண்ணி கொடுங்க, ரொம்பவே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நம்ம வந்து ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆகிட்டு இப்போ வந்து நான் மாவு வந்து நம்ம வளர்த்து எடுத்துக்கலாம். ஸோ சப்பாத்திக்கு நம்ம எப்படி வந்து வளர்த்து எடுத்துப்போமோ அதே மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸாகவே நீங்கள் வளர்த்து எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஸ்டஃபிங்கை வச்சிடலாம். ஸோ வந்து நீங்கள் சென்டரில் வைக்காமல் இது மாதிரி கொஞ்சம் கார்னரில் வைங்க. நான் பண்ணியிருந்த ஸ்டஃபிங் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 3 பீஸா பராட்டாக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சு. ஸோ நான் வந்து லஞ்சுக்கு மட்டும் அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து போதும். நீங்கள் நிறையா செய்யணும் அப்படின்னாக்கா குவான்டிட்டி நீங்கள் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்குங்க. இதுக்கு மேலே வந்து நான் வந்து சீஸ் சேர்த்துக்கிறேன். சீஸ் சேர்த்துட்டு மேலே கொஞ்சம் வந்து நம்ம வந்து மிக்ஸ்டு ஹெர்ப் சேர்த்துக்கலாம். ஸோ இதை வந்து நல்லா வந்து இது மாதிரி மடித்து விட்டு அந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா நல்லா இது மாதிரி டைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த ஸ்டஃபிங்லாம் வெளியில் வராமல் இது மாதிரி டைட்டாக நீங்கள் வந்து கையாலவே ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ தவா சூடான பிறகு நம்ம சேர்த்துருவோம். ஸோ பட்டர் இல்லைனாக்கா நெய் சேர்த்துக்குங்க லைட்டாக. ஸோ நல்லா வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும். ஒரு மீடியம் சைஸ் ஃப்ளேம்லேயே வைங்க, ரொம்ப ஹையாக வச்சிடாதீங்க. ஏன்னா உள்ளே உள்ளதெல்லாம் நம்மளுக்கு வந்து சீஸ் மெல்ட் ஆகி வரணும். அதனால் மீடியம் சைஸ்லேயே வந்து குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிட்டு நம்ம லஞ்ச் பாக்ஸில் வந்து நம்ம ஃபில்லாக வைக்க முடியாது பார்த்தீங்களா, அதனால் நான் வந்து கட் பண்ணி தான் நான் வைக்கிறேன். ரொம்பவே சீஸியாக டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் சைடிஷாக வந்து உங்கள் குட்டி சாஸ் சாப்பிடுவாங்க அப்படின்னாக்க கொஞ்சமாக நீங்கள் வந்து சாஸ் வச்சு கொடுங்க. பாருங்கள் எவ்வளோ சீஸியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதை நமக்கு சாப்பிட்றதுக்கும் பார்த்தீங்கன்னா அதனுடைய பீஸா டேஸ்ட் இருக்கிறதுனால குட்டீஸ் வந்து மிச்சம் வைக்காமல் சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கும் ட்ரை பண்ணி கொடுத்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்ல மறக்காதீங்க. ஸோ இன்றைக்கி வந்து லஞ்சுக்கு நான் வந்து இதாங்க ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தேன். எங்கள் வீட்டு குட்டீஸ் பார்த்தீங்கன்னாக்கா என் பையனுக்கும் பொண்ணுக்கும் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டுட்டு வந்தாங்க. ஸோ வந்து இதுதான் வந்து நான் லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணது. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து நான் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருந்தேன். பிரெட் டோஸ்ட் பண்ணிவிட்டு நியூட்ரலாக வச்சு நான் கொடுத்துட்டேன்.
ஸோ வந்து இன்றைக்குள்ள வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை நான் மீட் பண்ணுறேன்.